அண்மை செய்தி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். அவர் தெரிவித்த அந்த பதிலில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்தார். அதில் தமிழக அரசிற்கும் அதே போல தமிழக எம்பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்களுக்கும் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு விளக்கமான ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை அவருக்கு பதிலுரையாக கொடுத்திருக்கின்றார். அதில் கடந்த 7 ஆண்டுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது மத்திய அரசு தனது வரியை மிக மிக அதிகமாக பல முறை உயர்த்தியதாகவும், இதனால் மத்திய அரசுக்கு வருவாய் 500,000 கோடி கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது போல மாநில அரசுகளுக்கு வருவாய் உயர்வு ஏற்படவில்லை எனவும், இந்த டீசல் மற்றும் பெட்ரோல் மீதான விலை உயர்வின் காரணமாக லாபம் அடைந்தது அதிகமாக மத்திய அரசுதான் எனவும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநில அரசுகள் பகிரக்கூடிய அந்த கலால் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் மீதான மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தி இருப்பதாகவும் அவர் தன்னுடைய பதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கு வரி விதிக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது பெருமளவிலே குறைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் மாநிலங்கள் தாங்கள் சுயமாக வருவாய் ஈட்டக்கூடிய அந்த தன்மையை குறைந்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய பதிலறிக்கையிலே குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். மேலும் மாநிலங்கள் தங்கள் வருவாய் பெருக்குவதற்கு போதிய வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைதான் தற்போது இருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசிற்கு இந்த அதிகாரம் என்பது அதிகமாக இருப்பதாகவும், அவர்கள் வருவாயை அதிக அளவிலே பெருக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சாமானிய மக்களுக்கு உதவுவதற்கு மத்திய அரசுதான் வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை மத்திய அரசு பயன்படுத்தி சாமானிய மக்களுக்கு உதவ வேண்டும் எனவும் தன்னுடைய பதிலறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு வரி சுமையை குறைத்து உதவ வேண்டும் எனவும், சாமானிய மக்களுக்கு இதன் மூலமாக பெருமளவிலே பயனடைவார்கள் எனவும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மாநில நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய பதிலறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜேஷ், ஏற்கனவே இந்த வரி தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றியிருந்தார், அதன் பின்னணி குறித்து ஒரு முறை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த பெட்ரோல் டீசல் விலை தொடர்பான பல்வேறு விஷயங்களை நேற்று காரசார வாக்குவாதமாக அது நடைபெற்றது. அப்போது அந்த மாநில அரசு வரி அந்த பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைப்பதாக தேர்தல் அறிக்கையிலே கூட குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் சொன்னபடி அவர்கள் குறைக்கவில்லை. ஆனால் தமிழக அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொன்னோம், ஆனால் குறைப்போம் என்று நாங்கள் எங்கும் குறைக்கவில்லை என ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி கையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கைகளை வைத்து பல விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். ஆனால் மத்திய அரசு சொல்லாமலே 2 முறை பெட்ரோல் டீசல் மீதான அந்த வரியை குறைத்திருப்பதாகவும், சமீபத்தில் கூட அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக டீசலுக்கு லிட்டர் 1க்கு 10 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மத்திய அரசு இப்படி 2 முறை குறைத்திருக்கக்கூடிய நிலையிலே மாநில அரசு கொஞ்சம் வரி வருவாயை விட்டுத்தர வேண்டும், மத்திய அரசு மட்டுமே எப்போதுமே வரியை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு மாநில அரசுகளும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை உணர்ந்து சாமானிய மக்களுக்காக அவர்களும் தங்களுடைய வரியை குறைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலேதான் தற்போது மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதிலுரையாக தன்னுடைய அறிக்கை ஒன்றை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் பெட்ரோல் மீதான வரி 23 ரூபாயாகவும் டீசல் மீதான வரியை 28 ரூபாயாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் மத்திய அரசு உயர்த்தியிருக்கின்றது, எனவே தான் தற்போது இந்த விலையேற்றம் என்பது இருக்கிறது. ஆனால் மாநில அரசுகளுடன் வரியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கலால் வரியும் கூட குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனால் லாபம் என்பது மாநில அரசுகளுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவிலே கிடைப்பதில்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகமான லாபம் கிடைக்கிறது, எனவே மத்திய அரசு தான் இதில் அதிகமாக குறைக்க வேண்டும் என மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதாக நிதியமைச்சர் தன்னுடைய பதிலறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசல் வரி தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிற்கு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க.
உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.